ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பிரியா இந்த கிச்சனுக்கு உங்களை வரவேற்கிறேன். இப்போ நாங்கள் இனிப்பான சிப்பி பலகாரம் செய்வோம். இதுக்காக 100 கிராம் வறுத்த உளுத்தமாக எடுத்துருக்கிறேன். இதோட 100 கிராம் வெள்ளை அரிசிமா சேர்க்குறேன். 100 கிராம் வெள்ளை மாவும் சேர்க்குறேன். சிறிதளவு உப்பையும் சேர்க்குறேன். இந்த மாவை குழைக்கிறதுக்காக தேங்காய் பாலின் 2 பாலை ஹீட் பண்ணுறேன். முதல்ல ட்ரை இன்க்ரீடியன்ஸை மிக்ஸ் பண்ணுறேன். இப்போ இதுக்குள்ள ஹீட் பண்ணின தேங்காய் பாலை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணுறேன். இதுக்குள்ள உளுத்தம்மாவும் சேர்த்தபடியா இது ஹெல்த்தியானதாகவும் இருக்கும். எடுத்திருக்கிற தேங்காய் பால் காணாட்டிக்கு சிறிதளவு நீரையும் சேர்த்து இடியப்பத்துக்கு குழைக்கிற பதத்துக்கு குழைக்கணும். இதை நன்றாக நீட் பண்ணி குழைக்கிறேன். இப்போ நான் மாவை குழைச்சிட்டேன். கையில் ஒயில பூசிக்கொண்டு இவ்வாறு சிறு உருண்டைகளாக பிடிக்கிறேன். உருண்டை இந்த சைஸில் இருக்கணும். இந்த உருண்டையை ஒரு முள்ளுக்கரண்டியில் வைத்து இவ்வாறு தட்டையாக தட்டிய பின் உருட்டி எடுக்கிறேன். இவ்வாறு வர வேணும். இவற்றை கொதிக்கிற எண்ணெயில் போட்டு பொரிக்கிறேன். ஒன்றோடு ஒன்று முட்டாமல் போட்டால் நல்லா. இவை பொரிஞ்சிட்டது இறக்குறேன். எல்லாத்தையும் பொரிச்சு எடுத்துட்டேன். இனி சீனி பானி காய்ச்ச போகிறேன். இதுக்காக 150 கிராம் சீனி எடுத்துருக்கிறேன். இதுக்குள்ள 100 மில்லிலிட்டர் தண்ணி சேர்த்து இதை காய்ச்சுறேன். இந்த சீனி பானியின் கன்சிஸ்டன்சி 1 கம்பிப்பதத்துக்கு இருக்கக்கூடியவாறு இந்த சீனி பானியை நாங்கள் காய்ச்சி எடுக்கணும். இப்போ இந்த பதஞ்சேரி இதுக்குள்ள நான் பொறிச்சு வச்சிருக்கிற
சிப்பி இலை போட்டு மிக்ஸ் பண்ணி எடுக்கிறேன். இனிப்பான சிப்பி பலகாரம் ரெடி. உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.